ஏய் வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா போயிட்டு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒன்று வந்துட்டு செம்பருத்தி அண்ட் இன்னொன்று வந்துட்டு ரோஸ் செடி. சரி ஓகே, அதை நட்டுறலாமேன்னு சொல்லிட்டு நேற்று மண் எடுத்துகிட்டு வரலாம் ஊர்ஃபில் போய் தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஒட்டுமொத்த ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மண் ஒரே இடத்துலையுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி விற்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டே போயிட்டு மண் வாங்கிட்டு வந்து இந்த செடியை நட்ட போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. மண் வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஃப்ளவர் பாட்ஸில் விற்கிற ஒரு இடம் நட்ட பாருங்கள். ஸோ இது ஒரு இந்த இடத்துல ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பாட்ஸ், ஃப்ளவர்ஸ், செடிகள், கொடிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதையும் வாங்கி வளர்த்துன்ற ஒரு ஆசை வருது. பட் அதுக்கேற்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வாங்கி வளர்த்துனாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய செடி வாங்கி வளர்த்துறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ரெண்டு செடிக்காக மண் வாங்க வந்திருக்கோம். ஸோ அங்கே அங்கே பிஸ்னஸ் பேசிகிட்ருக்காங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டு நம்ம வாங்க முடியும். இப்போது இந்த மாதிரி எல்லாம் இந்த இதுக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரில. பட் இந்த மாதிரி இடம் இப்போது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடியெல்லாம் வச்சு விற்றுட்டுருக்காங்க. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய செடி நம்மளும் வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். பட் எனிவே, ஸோ மண் வாங்கிட்டு எவ்வளோக்கு வாங்கினேன்ற டீட்டெயில் சொல்கிறேன். வெயிட் but I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. Signed up for the hall of shame. I wish I knew. ஃபைனலாக மண் ஏதோ இதுதான். அந்த ரெட் சாயில் மூணு பேக் வாங்கியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்புறமா சொல்லுவோம். 2 hours later. ஓகே கைஸ், மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் அதிகமான வெயில் இருந்த காரணத்தினால அங்கே வந்து நட்ட முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அரௌண்ட் 5:30 ஆகுது. ஸோ இப்போ தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போயிடும். ஸோ எவ்வளோ மண் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், இவ்வளோ மூட்டையெல்லாம் வாங்கலை, மொத்தமாக 3 மூட்டை தான் வாங்கினது. எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 210 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 3 மூட்டைக்கு 210 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக 1 மூட்டை 100 rupeesன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹவவர் எங்கள் அம்மா பார்கெயின் பண்ணி டோட்டலாக 210 rupeesக்கு 3 மூட்டை கொடுக்குற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மண் தான். ஸோ ரெட் சாயில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ செடி வளரக்கூடிய ஒரு மண் தான் இது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த செடியெல்லாம் நாங்கள் எதில் நட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியாக பாட்டெல்லாம் வாங்க கிடையாது. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கெட்ஸில் தான் நட்ட போகிறோம். வைட் பாஸ் தனியாக செடியா பர்ஃபெக்ட் ஷாட். ஸோ இந்த பக்கெட்டில் தான் செடி நட்ட போகிறோம். அண்ட் கைஸ், வாங்கிட்டு வந்த 2 நாள்லேயே இந்த ரோஸ் செடியில் வந்துட்டு ரோஸ் வந்துச்சு. அண்டு வந்து திருப்பி அது ஒரே நாளில் வாடி போயிடுச்சு. அண்ட் இந்த செம்பருத்தி செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் விடுற நிலமையில தான் இருக்குது. ஒரு பூ வந்துச்சு அண்ட் இன்றைக்கி அது கட் பண்ணி எடுத்துட்டோம். ஐபிஸ்கஸ் அண்ட் ரோஸ் செடி மட்டும் நட்ட போகிறதில்ல,
துளசியும் துளசி செடியும் நட்ட போகிறோம். மை பிகாஸ் ஆல்ரெடி இது வீட்டில் துளசி செடி இருக்குது, அதில் வந்த சீட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த இது சேர்த்து பிளான்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக அங்கங்கே கல்லுக்கள்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் உடச்சி விட்டால் தான் ஒரே சமமான ஒரு நிலைமை இருக்கும். அண்ட் பக்கெட்டெல்லாம் பாருங்கள் கைஸ், எப்படி டிசைன் டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசைனை உருவாக்கின ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, இவ தான் ஸ்ரீ. ஹாய் பலோ. ஹாய் பலோ நாய். சின்ன நாயாக இருக்கும்போது ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு இந்த மாதிரி டிசைன் உருவாக்கி வச்சுட்டான். இந்த பக்கெட்டாச்சும் பரவாயில்ல, இந்த பக்கெட் போகிறங்க ஃபுல்லாக ஒரே மாதிரி உருவாக்கி வச்சுருக்கா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடி நட்டிடலாம். மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கவரை பிச்சு எரிஞ்சிட்டு அப்படியே இதுக்குள்ளே வச்சேன்னா முடிஞ்சு. ஸ்ரீ கட் பண்ணணுமா. கத்திரி கித்திரி இருக்கா? வேர் இதோ பாருங்க கைஸ், ஆல்ரெடி வேரெல்லாம் விரிஞ்சு நிற்கிது. அப்படியே அலையக்கா பிடிச்சி அப்படியே தூக்கி இதுக்குள்ள மண்ணெல்லாம் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா முடிஞ்சு. ஆமாம், கரெக்டாக இந்த அளவுக்கு மண்ணு நிற்க வைக்கணும். அதனால் பக்கத்து பக்கெட்லேருந்து கடன் வாங்கி இதில் போட்டுக்கலாம். ஹாஃப் அன் அவர் போடுறதுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாலு செடியும் பிளான்ட் பண்ணி முடித்தாச்சு. இது செம்பருத்தி, இது ஒரு டைப்பு, இதுவும் செம்பருத்தி, இது வேறு இது ஒரு டைப்பு, இது வந்துட்டு துளசி, இப்போ தான் சீட்ஸ் போட்டிருக்கு. அண்ட் இது வந்துட்டு பிங்க் ரோஸ், நாலு செடி இப்போ வச்சுருக்கோம் இப்போதைக்கு. சப்போஸ் இது நல்லா வளர்ந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமான செடியெல்லாம் வாங்கி வளர்த்துருவோம். அண்ட் என்னடா பக்கெட்டில் செடி வச்சுருக்கீங்களேன்னு கேட்டிங்கன்னா, செடி எதில் வச்சா என்னங்க, அதுக்கு தேவையான மண்ணும் தண்ணி இருந்தால் போதும், அது பாட்டுக்கு வளரதா போகுது. அது எதில் வச்சா என்ன, பக்கத்தில் இங்கே பக்கத்து வீட்டு எதிர்த்து வீட்டிலலாம் பக்கெட்டில் தான் செடி வச்சுருக்காங்க. அண்ட் அதுவும் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குது. அதுக்காக நம்ம தனியாக பாட்டு வாங்கி தான் வளர்த்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் இருந்த பக்கெட்டை பத்திரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சு இப்போ அந்த பக்கெட்டில் தான் செடி போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் செடி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி செடி வளர்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட் இந்த செடி வாங்கி வளர்த்துனா அது நல்லாயிருக்குன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் லெட் மீ நோ இந்த கமெண்ட் பாக்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் இந்த செடியெலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ எடுத்து நான் முடிச்சுக்கிறேன். சப்போஸ் சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. அண்ட் பெல் ஐக்கானை திருக்க விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு நாலு பேருக்கு ரெக்கமெண்டேஷனாக போகும். அதுக்காக ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.